ఓం నమో నారాయణాయ శ్రీమదే శ్రీ కలియుగ మంగళ లక్ష్మి నరసింహ పరబ్రహ్మణే నమః. స్వస్తిక్ టీవీ డాట్ కామ్ వాయిలாக இந்த வார ராசி பலன். ஏழு நாளும் எப்படி, ஏழு நாளும் என்ன செய்யும். மண்டே டு சண்டே 15/4/2019 ஏப்ரல் 15 முதல் 21/4/2019 முடிய உள்ள வார ராசி பலன்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஏகாதசி திதியில் மகத்தில் ஆரம்பம், சித்திரை மாதம் 2 தமிழ் சித்திரை 2 இந்த வாரம் ஆரம்பம். நம்ம எப்போவுமே வார ராசி பலன்களில் திதிகளை பார்ப்போம். 15 திங்கக்கிழமை ஏகாதசி திதி, மலையப்ப சுவாமியை, எம்பெருமான் ஸ்ரீமன் நான் நாராயண சுவாமியை, சீனிவாச பெருமாள் சுவாமியை சேவிச்சுக்கோங்க, பத்மாதி தாயாரை சேவிச்சுக்கோங்க, எல்லா காரியங்களும் சித்தியாகும். ஏகாதசி அன்று ஒரு நேரம் பட்சண பலகாரம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், பகவான் பார்த்துப்பார், காரியங்கள் சித்தியாகும். 17 புதன்கிழமை பிரதோஷ காலம், அவசியம் சன்னதிக்கு போங்கோ, உங்களுடைய குறைகளை எம்பெருமான்கிட்ட மனசார பிரார்த்திச்சுங்கோ. கவலைப்படக்கூடாது, பிரார்த்தனை பண்ணணும். கவலைப்பட்டால் காரியங்கள் நடக்காது, பிரார்த்தனை பண்ணால் காரிய சித்தி உண்டாகும். 19 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி, வெள்ளி பௌர்ணமி ஸ்ரீனிவாச பெருமாள் சாமி பிரகடனமான நாள், அந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் இனிய நாள். பௌர்ணமி அன்று மாலை பொழுதிலே சந்திரனை சேவிச்சுங்கோ, அன்று ஒரு நாள் மட்டும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். இரவில் அந்த சந்திரனை காண்பது நம்மளுடைய சகல விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது போல. அப்புறம் சந்திராஷ்டமத்தை பார்ப்போம். 15/16 மகரத்துக்கு, 15/16 மகர ராசிக்காராளுக்கு சந்திராஷ்டமம், 16/17/18 கும்பராசிக்காராளுக்கு சந்திராஷ்டமம், 18/19 20 மீனராசிக்காராளுக்கு சந்திராஷ்டமம், 20/21 மேஷராசிக்காராளுக்கு சந்திராஷ்டமம். சரி, சந்திராஷ்டமத்தன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமாக தான் இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பேச்சில், வார்த்தைகளில், செயலில், வண்டி வாகனங்களில் ஓட்டுறதுல, ஆற்றுல இருக்கிறச்செல்லாம் கவனமாக தான் இருக்கணும். அடுத்து கிரகத்துடைய சுழற்சிகளை நாம் பார்ப்போம். மேல் நோக்கி கிரகங்கள், சுக்கிரன் கும்பத்தில் நிற்க, புதன் மீனத்தில் நிற்க, சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற, செவ்வாய் ரிஷபத்தில் நிற்க, ராகு பகவான் மிதுனத்தில். சரி, சிம்மத்தில் சந்திரன் நிற்கிறான். காரணம், அந்த மகம் பூரத்துக்கு சிம்மம், அந்த மக நட்சத்திரத்தில் இந்த வாரம் ஆரம்பம். அதனால் சிம்மராசியில் சந்திரன் நிற்கிறார், குருவும் சனியும் கேதுவும் தனுஷில் நிற்கிறார். இப்படியாக இந்த வாரத்துடைய கிரகத்துடைய சுழற்சி, பிரபஞ்சத்திலிருந்து பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். பகவான் செய்வது அனுகிரகம், பெத்தவாள் பண்ணுறது ஆசீர்வாதம், நாங்கள்லாம் உங்களுக்காக செய்வது பிரார்த்தனை. நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, இறைவன் தான் அனுகிரகம் பண்ணணும். ரத்த சம்பந்தப்பட்ட உறவு, பெத்தவா தாயார் தகப்பனார் ஆசீர்வதிக்கணும், அவள் தான் ஆசி கூற வேண்டும், நாங்கள்லாம் பண்ணுறது பிரார்த்தனை. அதனால் நீங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னு அடியேன் பிரார்த்தனை. சரி, எப்போவுமே நாம் வாரத்தின் பலாபலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ஜாதகத்தை ஆய்வுக்கு உட்படுத்துவோம். அந்தப்படி நாம் பார்க்குறச்ச இந்த வாரம் நாம் எடுத்துக்கொள்வது, ஒரு சிலர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவளே மனசில் நினச்சிப்பான், நம்ம சீக்காளி, நம்ம நோயாளி, எப்போ பார்த்தாலும் தலைவலிக்குது, காலை குடையுது, உடம்பை படுத்துது, என்னமோ போல இருக்குது. ஆத்துக்கார் என்ன செய்வார், வீட்டுக்காரம்மா எனக்கு உடம்பு ரொம்ப சௌக்கியம் இல்லைங்க, இன்றைக்கி சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு சீக்கிரமாக வந்துவிடுங்கோ. என்ன செய்வார், ஆஃபீஸில் போய் அவரால் வேலை பண்ண முடியுமா, உடனே 4 ஃபோன் போட்டு எப்படி இருக்க எப்படி இருக்க எப்படி இருக்க, அன்னைக்கு 4 போயிடும். சரி, இப்படியே உடல் உபாதைகளுக்கு மனம்தான் அழுத்தம் காரணம். அந்த வியாதி என்பது வந்தால் நீங்காதது, அது அடுத்தது. உபாதை நாம் மனசை தெளிவாக வச்சுக்கணும், புலம்பப்படாது. ஒரு சிலர் புலம்பின்றே இருப்பாள், எப்போ பார்த்தாலும் நடக்கலையே நடக்கலையே, கிடைக்கலையே கிடைக்கலையே, ஒரு காரியமும் நடக்கலையே, இந்த புலம்புனாலே போச்சு. குடும்பத்திலலாம் பார்ப்போம், ஒரு சில அம்மா அப்பாலாம் பார்த்தா பிள்ளையாண்டானுக்கு கல்யாணம் ஆகலையே, புலம்பின்றே இருப்பா, பொண்ணு வயசாகின்றே போகிறத, உறவுக்காராலாம் கேட்பாள், இத்தனை வயசாகி இந்த புண்ணியும் ஆற்றுலேயே இருக்குது, ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, சொல்கிறவாளுக்குன்னா வாய் வலிக்கவா போகிறது இல்லையே,
பெத்தவாளுக்கு தானே தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதை படிக்க வச்சோம், வேலை வாங்கி கொடுத்தோம், அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் இறைவன் அனுப்புவார் இல்லையா, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கேன். மற்றவாளை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்? சொல்கிறவாளாம் வந்து சபையேறி நிற்பாளா இல்லையே, விருந்து மருந்து மூணு நாளுங்கிற போல் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ உறவு அந்த உறவுகாரெல்லாம் பந்துக்கள் அவெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு போய் சேர்ந்துருவோம். சொல்கிறவாளுக்கு எப்போவுமே வாய் வலிக்காது, அதை நம்ம காதலே வாங்கப்படாது, இதை நம்ம காரணமாகவும் சொல்லப்படாது. இப்படி புலம்பின்றே இருக்கிறவாளுக்கு தான் வியாதி வந்துடும், உபாதை வந்துடும். இப்படிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குது இதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாக்குஸ்தானத்தில் பார்த்தா சுப பார்வை இருக்காது, கேந்திரங்களில் கிரகங்கள் அபகீர்த்தியாக இருக்கும், சுக்கிரன் நீச்சகதியில் இருப்பான், சூரியன் நேச்சத்தில் இருப்பான், அவ புலம்பின்றே இருப்பான், எப்போவுமே திருப்தி அடையறதில்லை. ஒரு சிலர் பார்த்தா வரன் பார்க்க போவா, இது பிடிக்கல அது பிடிக்கல, மாப்பிள்ள நன்னா இருப்பா, கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுவான், இவாளுக்கு பிடிக்காது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தடைகள். இதெல்லாம் நாம தான் காரணம். மனசை எப்போவுமே தெல்ல தெளிவாக வச்சுண்டு பிரார்த்திச்சா பகவான் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவான். புலம்பவே கூடாது. புலம்புறவாளுக்கு மன அழுத்தம் அதிகமாக உண்டாகும், மற்றவாளை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையே இத்து போயிடும். எப்போவுமே ஜலத்தில் பாஷாணம் முடிக்கிறது போல் மனசில் விசாரம் வந்து கொடுத்துனா முடிஞ்சுடுது, அப்புறம் சீக்கிரமாக வைகுண்டம் போய் சேர வேண்டியது தான், வேறு வழி இல்லை. அதனால் புலம்பாமல் இருக்கிறது உத்தமம். நவாம்சத்தில் பார்த்தா இவாளுக்கு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் வலிமை இழந்து சனி சூரியன் செவ்வாய் பலம் இல்லாமல் இருப்பா, மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் மறைந்திருக்கும், பன்னிரெண்டில் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் நிற்கும், அதை பாவி பார்ப்பா, பார்க்குறச்ச இவாளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது, புலம்பின்றே இருப்பான். இவெல்லாம் அப்படியே பிரார்த்தனை பண்ணுறச்ச என்னதான் கிரகங்கள் வலிமை இழந்து இருந்தாலும் அது எனர்ஜியை தரும், பாசிட்டிவாக இருக்கும். சரி, நாம் இந்த வார ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள் அத்துணை பேரையும் நமஸ்கரிக்கிறேன். மேஷராசிக்கு செவ்வாய் தான் சுவாமி, பரவாயில்ல, ராசி மேலே சூரியன் வந்து பலமாக நிற்கிறா. அஸ்வினி கேது சுவாமி, பரணி சுக்கிரன் சுவாமி, கிருத்திகைக்கு சூரியன் தான் சுவாமி. அப்போது கேதுவுடைய பலம் நன்னா இருக்கு, இது பேர் பக்க பலம்னு பேர். காரியங்களை எடுத்தமா கவுத்தமானு இல்லாமல் ஒரு நிதானத்தை தரக்கூடிய வாரம் இது. சார் ரொம்ப நேர்மைப்பா அப்படின்பா, இது மற்றவா வாயிலேருந்து வரணும். நான் நேர்மையாக இருக்கேன், நான் உண்மையாக இருக்கேன், நான் சத்தியமாக இருக்கேன், நாமளே புலம்பப்படாது. ஒரு சிலர் பார்த்தா தற்புகழ்ச்சி, அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரத்தில் எல்லாருமா, ஒரு சிலர் மக நட்சத்திரத்தில் கேது தானே சுவாமி, கேது கெட்டிருக்கிறச்ச அப்படியே தன்னைத்தானே புலம்பின்றே இருப்பா, நான் அதை செய்தேன் இதை செய்தேன் இத்தனை பேருக்கு உதவி செய்தேன், இப்போ தற்பெருமை தன்னால் பேசிப்பான். இந்த நான் என்ற வார்த்தையே வரக்கூடாது, யாருக்கிட்ட இல்லையோ அவள் தான் உத்தமர், எல்லாம் பகவான் பார்த்துப்பார், எம்பெருமான் பார்த்துப்பார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்கிறது, கவலைப்பட வேண்டாம். அடுத்து பரணி, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் தான் சுவாமி, சுக்கிரனும் பலமாக நிற்கிறா. ராசி மேலே சூரியன் வாக்கில் செவ்வாய், ஒரு சில பதட்டங்கள் இருந்தாலும் அது பதட்டமாக தெரியாது, கவலைப்பட வேண்டாம், இந்த பதட்டமெல்லாம் நீங்கிடும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் நிரந்தர பணி போராடின்னு இருப்பான், சட்டுன்னு ஒரு நல்ல நேரம் இறைவன் பண்ணிடுவார், எல்லாம் பகவான் தான் பண்ணுறார், நாம் புலம்பவே கூடாது. சில பேருக்கு பார்த்தா இந்த பரணி நட்சத்திரக்கார ஆளுக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதியே நீச்சகதியில் போயிடுவான், அந்த நீச்சனை பாவி பாப்பா கதை முடிஞ்சு போச்சு, எப்போ பார்த்தாலும் பதட்டமாக இருப்பா, அப்படியே ராத்திரி தூங்குறச்ச தலானி எடுத்து முகத்தில் அப்படியே வச்சுட்டே தூங்குவான், பயம். ஒரு சில பள்ளியை பார்த்தாலும் பயப்படுவான், நடந்து போகிறச்சும் பயப்படுவான், ரோட்டில் போகிற கார் நம்ம மேலே வந்து இடித்தா என்ன ஆகும், அந்த கற்பனைக்கு போனானே வாழால் நடக்க முடியுமா, இப்படியாக ஒரு பயம், அதெல்லாம் இந்த வாரம் நீங்கும். அடுத்து கிருத்திகை சூரியன் தான் சுவாமி, சூரியன் ஜம்முன்னு உட்காந்துருக்கேன், பயப்பட வேண்டாம், மனப்பிராந்தி போயிடும், மனப்பதட்டம் குழப்பம் எல்லாம் நீங்கி தெளிவான ஒரு திடமான சிந்தனைக்கு இறைவன் உட்படுத்துவார்.
நடக்காத காரியத்தையும் மேசராசிக்காராளுக்கு இந்த வாரம் பகவான் நடத்தி வைப்பார். பூர்வபுனிசானம் வலிமை பெற்று இருக்கிறதுனால, சந்திரனுடைய அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால சந்திரன் ஐந்தாம் இடத்துல நிற்கிறார். அதுவும் சிம்மத்தில் அந்த சந்திரன் நின்ற ஸ்தானாதிபதி ராசிநாதனே, சந்திரன் என்ற ஸ்தானாதிபதி உச்சம் பெற்றதுனால சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு அற்புதமான யோக காலம் இது. விவாக பிராப்தம், குழந்தை பாக்கியம், வெளியூர் வெளிநாடு பிரயாணம் எல்லாம் நன்மையே தரும். முதல்ல மனசு ஆரோக்கியத்தை கொடுக்கும். 9 கிரகத்தில் 4 கிரகத்தின் சுழற்சி நன்னா இருக்கிறது. 100% 85% நற்பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 2, 4, 5, 8. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ஹ பரபிரமணே நமக. ரிஷபராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி, 7 நாளும் எப்படி, 7 நாளும் என்ன செய்யும், மண்டே டு சண்டே எப்படி நாம பார்க்கறச்ச ஒரு தெளிவான ஒரு உறுதியான ஒரு வாரம்னு எடுத்துக்கலாம். காரணம், கிரகத்துடைய சுழற்சி. கிருத்திகைக்கு சுவாமி சூரியன் தான் அவ பலமாக உச்சம் பெற்று நிற்கிறார். அது மட்டுமல்லாது 2 இருக்கக்கூடிய செவ்வாய், 3 இருக்கக்கூடிய ராகு பகவான், அதாவது பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், இப்படி கிரகங்கள்லாம் நமக்கு வலிமையாக இருக்கிறதுனால மன வலிமை கூடும். மன வலிமை எப்போவுமே நமக்கு குன்றாமல் இருப்பது தான் நல் நிலைகள். எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தாலே காரியங்கள் நடந்துருமா. இந்த வாரம் கிருத்திக நட்சத்திரக்காராளுக்கு, அது ரிஷபராசியை சேர்ந்தவாளுக்கு கவலையே வராது, பகவான் பார்த்துப்பார். அடுத்து ரோகிணி. ரோகிணியில் பிறந்தவாளுக்கு சந்திரன் தான் சுவாமி. அந்த சந்திரன் பலமாக 4 இடத்துல சுகஸ்தானத்தில் சுக கேந்திரத்தில் நிற்கிறதுனால, அந்த சுக கேந்திரத்துக்குடைய சூரியன் உச்சம் பெற்றதுனாலையும், அந்த வாக்கில் இருக்கக்கூடிய ராகுவும் அட்டமத்தில் சுப தத்துவம் பெற்ற கேதுவும் பல பல நன்மைகளை செய்கிறா. நீண்ட நாளாக இருந்த ஒரு போராட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவு இந்த வாரம். பயப்பட வேண்டியது, எதிர்ப்புகள்லாம் விலகி போயிடும், மன அமைதி கிடைக்கும். பல நாட்களாக போராடி ஒரு உத்தமமான நிலையை அடையலாம், பயப்பட வேண்டாம். ஒரு சிலருக்கு பார்த்தா குடும்பத்தில் இருப்பா ஆற்றுல இருக்கவே பிடிக்காது, நிர்பந்தம், சூழ்நிலை கைதி போல இருப்பா. எப்போ பார்த்தாலும் ஒரே கணவன் மனைவி போராட்டம். ஒரு சில குடும்பங்களில் அப்படி இருக்கத்தானே செய்யறது, என்ன செய்யறது. அது வீட்டுக்காரம்மா சொல்லுவாள், கொஞ்சம் காலம் நீங்கள் எங்கே வெளியூர் வெளிநாடு தான் அப்படி போயிட்டு வாங்கலை, நான் கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கேன். இப்படி ஒரு சில குடும்பங்களில் அவளுக்கெல்லாம் ஒரு 2 பேருக்கு ஒரு அமைதி கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த வாரம் ஒரு தெளிவான ஒரு வாரம். அடுத்து மிருகசிரீஷம். செவ்வாய் தான் சுவாமி. அந்த செவ்வாய் பலமாக நிற்கிறதுனாலையும், அவள் ஜென்மத்தில் நின்னாலும் கூட அந்த சூரிய பலத்தினாலையும் சந்திர பலத்தினாலையும் நமக்கு சந்திர சுபயோக நிலை வர்றதுனால வெளியூர் வெளிநாடு பிரயாணம் மட்டுமல்லாது சுப நிகழ்ச்சிகள், சுப நிகழ்வுகள் எல்லாமே கிடைக்கும். அப்போது நம்ம எவ்வளவு தடுமாற்றமான நிலைகளில் இருந்தாலும் கூட, போராட்டங்கள் இருந்தாலும் கூட இறைவன் பார்த்துப்பார். தெளிவான ஒரு சூழ்நிலைகள், மன அமைதியான ஒரு நிலைகள், இதெல்லாம் இறைவன் பார்த்துப்பார், கவலையப்பட வேண்டாம். பல பல தடுமாற்றங்கள் இருந்தது, அதெல்லாம் இந்த வாரம் நீங்கி போயிடும். அம்மா அப்பா உடல் உபாதைகள் அதெல்லாம் சௌக்கியமாக போயிடும். தெளிவான சிறப்பு மிக்க ஒரு வாரம்னு சொல்லலாம். 9 கிரகத்தில் 6 கிரகத்தின் சுழற்சி நன்னா இருக்கிறது. 90% உங்களுக்கு நற்பலன்களையே பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள்
இரண்டும் ஐந்தும் எட்டும் ஒன்பதும். ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. மிதுன ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி, ஏழு நாளும் என்ன செய்யும், மண்டே டு சண்டே. இந்த வார ராசி பலன்களை இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா புனர்பூசம், திருவாதிரை, மிருகசிரீசம், மிருகசிரீசம், திருவாதிரை, புனர்வசம், மூணு நட்சத்திரம். சரி, மிருகசிரீசத்துக்கு செவ்வாய் தான் சுவாமி. இந்த செவ்வாயுடைய பலம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த செவ்வாயுடைய பலமும் சந்திரனுடைய பலமும், எப்போவுமே செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சந்திரனும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாயும் இப்படி மாறி மாறி நின்னான்னு வச்சுக்கோங்க, அந்த கேந்திர சுபமங்கள யோகம் வந்துருமா. கேந்திர சுபாதித்த யோகம், கேந்திர சுபபாஸ்கர யோகம், கேந்திர சுப நிதிதி யோகம், இதெல்லாம் கிடைக்கிறது. அற்புதமான யோகம் நீண்ட நாளைக்கு பிறகு. இதில் என்ன நடக்கும், வழக்கு நிலுவையில் இருந்தால் அது பிரச்சனையின்றி முடியுமா. இந்த வாரத்திலேயே இறைவன் பண்ணுறார் அந்த அனுகிரகத்தை. மகாலட்சுமி தாயாரின் கடைக்கண் பார்வைப்பட்டாலே குபேர சம்பத்தி யோகம். இது தெளிவு மிக்க ஒரு வாரம் மிருகசிரீசகாரர்களுக்கு. அடுத்து திருவாதிரை, ராகுதான் சுவாமி, ராகுவுடைய பலம் கேந்திரத்திலே நிற்கிறா, சந்திரன் மூணில் இருக்கா, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கறது. எப்போவுமே தனாதிபதி மூணில் போய் நின்று அவர் சுக்கரனை பார்க்குறா. அப்போது சுக்கரனை பார்க்கறது பெரிய விசேஷம்தானே, எதிர்பாராத நன்மைகளை உண்டு பண்ணும். அந்த சந்திரன் சுக்கரனுடைய பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அது வெகு சிறப்பு. அது மட்டுமல்லாது இந்த ராகுவுடைய பலம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கடன் உபாதைகள் தீரும். யாருக்கு, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓரளவுக்கு போருமே, லட்சம் ரூபா கொடுக்கணும், ஒரு பத்தாயிரரூபா கையில் வந்தால் சந்தோஷந்தானே, இந்தாங்க வச்சுங்க முடிஞ்சு போச்சு, கொடுத்தவா அமைதி ஆகிடுவான், அப்புறம் ஒரு நாலு மாதம் போட்டுமே, இப்படியே காலம் ஓடி போயிடும், கடன் உபாதைகள் நீங்கும். அடுத்து புனர்வசு, குரு தான் சுவாமி, குரு சமசப்தமத்தில், குரு கேது சனி இருவரையும் சுப தத்துவத்துக்கு உட்படுத்திட்டா குரு. ஆயினால ரெண்டு குடைய சந்திரன் தனாதிபதி அவர் மூணில் நிற்கிறதுனால நேர்த்தியான அளவில் விஷயங்கள் நடக்கும். நேர்த்தின்னு சொல்கிறது கீர்த்தி இருந்தால்தான் நேர்த்தி. எப்போவுமே நாம் நாமளாக இருப்போம், அந்த அளவுக்கு நம்மளை உள்ளடக்கி இருக்க வைப்பார் இறைவன். இந்த வாரம் ஒரு சிலர் பார்த்தா தத்து புத்துன்னு குதிப்பான், இந்த வாரம் அமைதியாக இருப்பா. வீட்டில் கூட அம்மா கேட்போம், என்ன குழந்தை ரொம்ப வேகமாக ஆண்ண பண்ண குதிச்சே இப்போ அமைதியாக இருக்கியே, ஆமாம் ஏதோ மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷத்தை தர்றது இந்த வாரம். ஒன்பது கிரகத்தில் ஆறு கிரகத்தின் சுழற்சி நன்னாக இருக்கிறது. 100% 76% நற்பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் 1, 5, 6, 7. ஓம் நமோ நாராயணாய.
ஓம் நமோ நாராயணாய். கடகராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி, ஏழு நாளும் எப்படி, ஏழு நாளும் என்ன செய்யும், மண்டே டு சண்டே வார பலன் இப்போ நாம் சந்திக்கிறோம். கடகராசிக்காராளுக்கு பார்த்தா கிரகத்துடைய சுழற்சி, புனர்பூசம், குருதான் சுவாமி ஆறாம் இடத்துல போய் நிற்கிறார். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ராசிநாதன் சூரியன் ஜீவன ஸ்தானத்தில் போய் உச்சமாக நிற்கிறார், இது பெரிய ப்ளஸ். அது மட்டுமல்லாது 12-3 புதன் நீச்சன், எப்போவுமே 3 திருத்திய ஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று அவர் நீச்சன் என்ற அவர் இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதி ஆட்சியை உச்சமடைஞ்சா சகோதர பாவங்கள் நன்னா இருப்பான். ஒரு இணக்கமான ஒரு மனநிலை. நீண்ட நாள் அக்கா தங்க ஏதோ அண்ணா தம்பி உறவுல ஒரு சிறு விரிசல், அதுக்கு காரணம் மண்ணி தான் சொல்லி பேசின்னு இருப்பா. ஆனால் அதெல்லாம் கிடையாது, எதுவுமே காரணம் இல்லை. நம்மளுடைய நேரம் காரணம், இதை தான் நாம் நினச்சிக்கணுமே தவிர, ஒருத்தரை மேற்கோள் காட்டி நம்ம என்னைக்கு பேசுகிறத விடுறோமோ அன்னைக்கு நம்ம முழு மனிதனாக ஆகிறோம். ஒரு சிலர் பார்த்தா சந்தேக புத்தி வரும், நம்ம அண்ணாவை எங்கேந்தோ வந்த மண்ணி மாற்றி வச்சுட்டாலே, இது இவாளுடைய வாதம். இது ஏன் அப்படி நினைக்கணும், இதான் துர் எண்ணம்னு பேர். என்னத்தை மாத்துறது, அவ ஆத்துக்காரு அவாக்குள்ள பேசிக்காமல் இருப்பாளா நல்ல விஷயங்கள் எல்லாம், இதையே நம்ம நினைக்கிறது இல்லை. யார் யாரை மாற்ற முடியும், நம்மளுடைய கிரக நிலைகள் இப்படி நம்மளை மாற்றி பேச வைக்கிது, வேற ஒன்றும் இல்லை. இந்த வாரம் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு நன்மையான நேரம். சரி, அடுத்து பூஷம், சனி பகவான் தான் சுவாமி. அந்த பூசத்துக்கு சனி பகவான் தான் சுவாமி, அவர் ரொம்ப நன்னா இருக்க, கேட்டதெல்லாம் கிடைக்குமா, சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த வாரம் காரியங்கள் சித்தி, மனத்தடுமாற்றம் குறையும், எண்ணங்கள் தீர்க்கமாக இருக்கும், செயல் வடிவம் தெளிவாக இருக்கும். அடுத்து ஆயில்யம், புதன் தான் சுவாமி, அவர் நீச்சனில் நின்றா கூட நீச்சகதியாக இருந்தாலும் கூட ஒரு தெளிவான ஒரு வழி கிடைக்குங்கிறார். வழி கிடைச்சா ஒளி கிடைக்குமே, இந்த மனப்போராட்டங்கள்லாம் குறைஞ்சி போயிடும். எண்ணம் மனம் செயல் அத்தனை இறைவன் பார்த்துப்பார். தெளிவு மிக்க ஒரு வாரம்னு சொல்லலாம் கடகராசிக்கார ஆளுக்கு. அப்படி பார்க்குறச்ச நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விவாகம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பகவான் குழந்தை பாக்கியத்தை தருவார். அற்புதமான ஒரு வாரம் இது. 9 கிரகத்தின் சுழற்சி ரொம்ப நல்லா இருக்கிறது, 100%. 78% பூரணமான பலன்களை பகவான் தர்றார். 100%, 78% நட்பலன்களே உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 6, 8. ஓம் நமோ நாராயணாய. நாராயணாய். சிம்மராசி அன்பர்கள் அத்துணை பேரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி, ஏழு நாளும் என்ன செய்யும், இதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். கிரகத்துடைய சுழற்சி சிம்மராசியை பொறுத்தளவுக்கு மகம் பூரம் உத்திரம் 3 மக நட்சத்திரக்காராளுக்கு கேது தான் சுவாமி. ஆனால் அந்த ஜென்மத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் பகையற்று இருப்பதனால்
தெளிவற்று இருந்தவர்களுக்கெல்லாம் தெளிவான ஒரு நல்ல சூழ்நிலைகளை இறைவன் தர்றான். பயப்பட வேண்டாம், மனசில் வந்து மகிழ்ச்சி பொங்கும் இந்த வாரம். அதுபோல் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் வீடு தேடி சுப செய்திகள்லாம் வந்து சேரும். எப்படி ராமர் சீதா பட்டாபிஷேகம் நடந்ததோ, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தாலோ அயோத்தியில், அதுபோல் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை இறைவன் தருவார். கவலைப்பட வேண்டாம். அடுத்து பூரம் சுக்கிரன் தான் சுவாமி. சுக்கிரன் பலமாக சமசப்தமத்தில் இருக்கிறதுனாலையும், அதே நேரத்தில் தன லாபாதிபதி நீச்சம் பெற்று அவரும் ஒரு வகையில் நற்பலன்களை அடைந்ததுனாலையும் நமக்கு எதிர்பாராத வாகன பிராப்தி உண்டாகும். சில பேர் பார்த்தா பழைய காரை வச்சு தள்ளிகிட்டே இருப்பா, டுர்ரு டுர்ருன்னு ஓடிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் தூரம் போய் நின்று போயிடும். ஒரு நாலு டயரில் ரெண்டு டயர் தான் நன்னா இருக்கும், ரெண்டு மோசமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் என்ன பஞ்சர் ஓட்டுறையில் வேகமாக வீட்டுக்காரம்மாளோட எங்கேயும் போயின்ட்டுருப்போம், அது வழியில் நின்று போயிடும். அம்மா சத்தம் போடுவோம், என்ன இப்படி காரை வச்சுருக்கேல. அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம், புது காரை வாங்கிடலாம், அல்லது புது டயரையாவது வாங்கி போடலாம். பயப்பட வேண்டாம். தெளிவான ஒரு வீட்டுக்கு தேவையான, ஆற்றுக்கு தேவையான உபகரண பொருள்கள் சேரக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். அடுத்து உத்தரம், உத்தர நட்சத்திரக்காரருக்கு சூரியன் தான் சுவாமி. சூரியன் உச்சம் பெற்று நிற்கிறதுனால வெகு வெகு சிறப்பு. அதுவும் இந்த பாக்கியஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா, பாக்கியத்தில் உச்சம், ஜீவனத்தில் உச்சம் சூரியன், இதெல்லாம் வெகு சிறப்பு. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கி தேவையான நல்நிலைகள் நடக்கக்கூடிய வாரம் இது. ஒன்பது கிரகத்தில் ஐந்து கிரகத்தின் சுழற்சி நன்னா இருக்கிறது. 100% 97% பூரணமான பலன்களை பகவான் தர்றார். ஓம் நமோ நாராயணாய. நாராயணாய. கன்னியாராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வார ராசி பலன், ஏழு நாளும் எப்படி, ஏழு நாளும் என்ன செய்யும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மண்டே டு சண்டே கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு உத்தர நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை. உத்தரத்துக்கு சுவாமி சூரியன் தான், இருந்தாலும் அவர் அட்டமத்தில் போய் மறைந்த உச்சம், இது நிறைவு தருமா, மன போராட்டத்தை லேசாக தரும். இருந்தாலும் எல்லாம் பகவான் பார்த்துப்பார். இந்த மன போராட்டத்தோட கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே வாரம் ஓடி போயிடும். பயப்பட வேண்டாம். இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் நடக்கும், அத்தோடைய பலன் நமக்கு இல்லை, அது மற்றவாளுக்கு போய் சேரும். இருக்கட்டும், பரவாயில்ல. இருந்தாலும் இந்த வாரம் வாகனங்களில் போடுறதும் சரி, ஒருத்தட்ட பேசுகிறச்சையும் சரி, தெளிவாக பேசணும், தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும். அடுத்து அஸ்தம் சந்திரன் தான் சுவாமி. அவர் 12 போய் மறைகிறார். லாபாதிபதி மறையலாமா? நிறைய விரைய செலவு. நம்ம கையில் மடியில் இருக்கோ இல்லையோ, பையில் இருக்கோ இல்லையோ யாராவது கேட்டு வருவோம். உறவுக்காராக வருவா, ரத்த சம்பந்தப்பட்ட உறவு, அண்ணா ஆற்றுலேருந்து வருவோம், மண்ணி வருவோம், வந்துட்டு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், என்ன உதவி செய்கிறது, நம்மகிட்ட இருந்தால் தானே பண்ணுறது, இல்லைனாலும் செய்து தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம். இதெல்லாம் நம்ம அப்படியே செய்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏதோ ஒரு அவசர தேவைக்கு இப்படிலாம் ஒரு இக்கட்டான நிலைமை, இது வந்து சேரும். பரவாயில்ல, பகவான் பார்த்துப்பார். அடுத்து சித்திரா நட்சத்திரம் செவ்வாய் தான் சுவாமி. அந்த செவ்வாய் பலமிழந்து அவர் நிற்கிறச்ச என்ன பண்ண முடியும், பாக்கியத்தில் நிற்கிறா, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சூரியன் அட்டமத்தில் போய் அவர் உச்சம் பெற்று சந்திரனும் 12 மறைஞ்சதுனால
செவ்வாய்க்கு ஓரளவுக்கு பலம். எப்போவுமே ராசிநாதன் சம சப்தமத்தில் நீச்சமடையக்கூடாது. நீச்சம் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் ஏறணும். இருந்தாலும் இந்த குரு பகவான் சனி பகவானையும் கேதுவையும் சுப தத்துவத்துக்கு உள்ளாக்கிட்டு அவர் அப்படி ஓரமாக நிற்கிறார். இந்த வாரம் போகிறதே தெரியாது. பெருசாக ஒன்றும் சாதனைகளை பகவான் கொடுக்கல, இருந்தாலும் அமைதியை தர்றார். 9 கிரகத்தில் 5 கிரகத்தின் சுழற்சி நன்னா இருக்கிறது. 100%, 44% பூரணமான பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் 1, 2, 4, 9. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. துளாராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி 7 நாளும் என்ன செய்யும்? மண்டே டு சண்டே இப்படி நாம் பார்க்குறச்ச துளாராசிக்காராளுக்கு சித்ரா நட்சத்திரம் சரி, சுவாதி, விஷாகம் 3 நட்சத்திரம். சித்திரைக்கு சுவாமி செவ்வாய் தான், பரவாயில்ல. அவா 12 குடைய பாக்கியத்துக்குடைய புதன் பகவான் நீச்சமாக இருந்து அந்த லாபாதிபதி உச்சம் அடையிறதே பெரிய சிறப்பு. எது எப்படி இருந்தாலும் லாபஸ்தானம் வலிமை பெற்று சுய தொழில், சொந்த தொழில் வெகு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத செல்வங்களை இறைவன் தருவார். கவலையப்பட வேண்டாம். இந்த வாரம் கடன் உபாதைகள்லேருந்து ஒரு நிவாரணம். அடுத்து சுவாதி ராகுதான் சுவாமி, அவள் பாக்கியத்தில் இருக்கா. லாபாதிபதி ரொம்ப வெகு சிறப்பாக சமசப்தமத்தில் உச்சம் பெற்று நிற்கிறா. வெளியூர் வெளிநாடு போன ஆத்துக்கார் திரும்பி வருவார். குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து இருக்கிறவாளுக்கு ரொம்ப அமைதி கிடைக்குமே, ரொம்ப ஏக்கத்தோடு இருப்பா. ஆத்துக்கு போகணும், மனைவியை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், இந்த ஏக்கத்தில் எங்கே வரும் தூக்கம்? ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறவாளுக்கு ஒரு அமைதி இந்த வாரம். சரி, இப்படியாக ஒரு சந்தோஷமான நிலைகள் குடும்பத்தில் நிலவும். உறவுக்காரால் வெளியூர் போவா, வெளிநாடு போவா, அது உள்ள பொண்ணு மேலை நாடுகளில் இருப்பா, அம்மா அப்பா பார்க்க போவா, இப்படி சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்து விசாகம், குரு பகவான் தான் சுவாமி. குரு பகவானுக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட இந்த லாபாதிபதி உச்சம் பெற்று ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவா நிற்கிறதுனால வெகு சிறப்பு. விசாக நட்சத்திரக்காராளுக்கு கேட்ட இடத்துல கை நீட்டின இடத்துல எல்லாத்தையும் இறைவன் தருவார். கவலைப்பட வேண்டாம். இறைவன்கிட்ட 2 கையும் அப்படி இறைஞ்சி நின்னாலே நமக்கு எல்லாத்தையும் பகவான் தந்துடுறாராம். அதனால தான் இரவில் வந்து 16 முறை மூச்சு பயிற்சி பிராணாயாமம். நாம் ஏதோ நமக்காக பண்ணிக்கிறதா நினைக்கிறோம். இந்த நாசியில் வாசி யோகம், மகாலட்சுமி தாயார் அங்கே வந்துடுறான். இதான் உண்மை. இதை செய்யணும் நாம். சில பேர் அசத்தையே அப்படி படுத்தணும், அப்படியே டொர் டொர்னு குரட்டை விட்டுட்டு தூங்கிடுவா. அப்படியே பார்த்தா அப்படி ஒரு குரட்டையை போடுவா. பக்கத்தில் படுத்திருக்கிறவெல்லாம் பீரங்கி சத்தம் கேட்ட மாதிரி எழுந்து ஓடிடுவா. என்ன செய்கிறது? விதி. ஏன் இப்படிலாம் வருது? இந்த உணவு குழாயில் அடைப்பு, சரியான தூக்கம் இல்லாத நிலை, மன உளைச்சல், அசதி, இதெல்லாம் இந்த வாரம் போயிடும். கவலைப்படாதீங்க. துளாராசியை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம்னு சொல்லலாம். 9 கிரகத்தில் 5 கிரகத்தின் சுழற்சி நன்னா இருக்கிறது. சூரியனுடைய உச்சம் பெற்று லாபாதிபதி உச்சம் பெற்றதுனால 100%, 98% நற்பலன்களையே பகவான் தர்றார். ஓம் நமோ நாராயணாய.
ஓம் நமோ நாராயணாய. விருச்சிக ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும்? மண்டே டு சண்டே 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி முடிய விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு விசாகம் அனுஷம் கேட்டை 3 நட்சத்திரம். சரி, சூரியன் உச்சமாக இருக்கால அவ செவ்வாயுடைய ராசியிலேயே போய் உச்சம் பெற்று மேஷத்தில் நிற்கிறாள். இது பெரிய நன்மை. தைரிய வீரிய விஜய ஆரோக்கிய அனுகிரகானா ரொம்ப நல்லா இருக்கும். ஆரோக்கியம் பலப்படும். விஷா நட்சத்திரக்காரர்களுக்கு குரு அதிசாரத்தில் போய் தனத்தில் நிற்கிறா. அது மட்டும் இல்லாது சுகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய புதனும் அவன் நீச்சமானா கூட பரவாயில்ல. குரு ஆட்சி உச்சம் ஆட்சி பெற்றதுனால இழந்த பொருள்கள் திரும்ப கிடைக்கும். என்றைக்கும் ஆற்றுல மறந்துட்டு ஒரு பொருளை வச்சுருப்பா, தேடிகிட்டே இருப்பா, யாராவது ஆற்றுக்கு வந்தாலா தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாலா. எப்போவுமே பதட்டம் வரப்படாது. இந்த விஷாகத்தில் பிறந்த ஒரு சில பெண்களுக்கு பார்த்தா பதட்டப்படுவோம், எத்த அப்படியே சாமா இருக்கும், அப்படியே தேடிகிட்டே இருப்பா, ஏதோ ஒன்று நினைப்பா, மண்டையை சொரிஞ்சுட்டே மறந்து போயிடுவோம். இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் இந்த வாரம் ஒரு நிவாரணம். நினைவாற்றல் அதிகரிக்கும். அடுத்து அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் தான் சுவாமி. அந்த சனி பகவான் சுப தத்துவத்தை அடைந்து சூரியனும் உச்சம் பெற்றதுனால எப்போவுமே சூரியன் சனி இருவருமே பலம் பெறப்படாது. ஒருவ அமித்தி இருக்கணும். அவ ரெண்டில் போய் தன குடும்பத்தில் போய் நின்று சனி பகவான் விரயமாக நிற்க சூரியன் உச்சம் பெற என்றைக்கோ பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேரும். குழந்தைகள்லாம் நல்லா சௌக்கியமாக இருப்பான். அம்மா அப்பா நல்லா சௌக்கியமாக இருப்பான். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் சௌக்கியத்தை கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து கேட்டை புதன் தான் சுவாமி. புதன் நீச்சனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆறில் இருக்கக்கூடிய சூரியன் அத்தனை அப்படி பேலன்ஸ் பண்ணிடுவார். நம்ம தடுமாறி விழப்போனா கூட இறைவன் தாங்கி பிடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நெகிழ்ச்சியான மகிழ்ச்சியான சந்தோஷமான அற்புதமான வாரம். ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கணுமா கொடுத்துடலாம், வாங்கணுமா வாங்கிக்கலாம், கேட்ட இடத்துலையும் கிடைக்கும், கொடுக்குற வாழ்க்கை நம்ம கொடுத்துடலாம் திருப்பி. இப்படியாக இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். 9 கிரகத்தில் 6 கிரகத்தின் சுழற்சி நல்லா இருக்கிறதுனால 100%க்கு 80% பூரணமான பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 2, 4, 6, 8. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய். தனுசு ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி, ஏழு நாளும் எப்படி? மண்டே டு சண்டே ஏழு நாளும் என்ன செய்யும் இப்போ நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பருக்கு மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதம் வரும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தான் சுவாமி. அவ பலமாக கேந்திரத்திலே நிற்கிறான். அது மட்டும் அல்லாது பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் தகிக்கிறான். அப்போ மனசு வந்து ஒரு மாதிரி பதட்டமாக ஆறுது. அந்த பதட்டம் தணியணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மூச்சு பயிற்சி. ஒவ்வொரு நாளும் இரவில் மூச்சு இழுக்கணும், நிறுத்தணும், திரும்ப விடணும், மறுபடி விட்ட இடத்துலேருந்து இழுக்கணும். எவ்வளோ லென்த்தியாக எவ்வளோ உள்ளுக்குள்ளே மூச்சியை உள் வாங்குகிறோமோ அவ்வளோ நன்மை. ஒரு சிலருக்கு பார்த்தா கை கால்லாம் உளைச்சலாக இருக்கும், அப்படியே பதட்டமாக இருப்பா, யாரை பார்த்தாலும் ஒரு எரிச்சலாக வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கார ரெண்டு திட்டு திட்டலாம் போல தோணுமா. சில நேரங்களில் இப்படி தான், வேறு வழி இல்லை, வடிகால் வேணுமே, எங்கேயாவது கொட்டினாதானே
வேற வழி இல்லை, இப்படிலாம் ஒரு சிலருக்கு அந்த பதட்டமான நிலை. அதனால இந்த வாரம் ரொம்ப நிதானமாக இருக்கணும். அடுத்து புராணம், சுக்கிரன் தான் சுவாமி. அந்த சுக்கிரன் மூணில் மறைஞ்சாலும் கூட பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அவர்தான் பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி உச்சமற்றால் வெகு சிறப்பு. இருந்தாலும் அந்த சூரியனுடைய பலம் சற்று தடுமாற்றம், இது ஒரு புறம் இருக்க. ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஓரளவுக்கு ஆறுதலை கொடுக்குறார். ஒரு ஆறுதலான வாரம் இது. ஏன்னா புராட நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகத்துடைய சுழற்சி. ஏன்னா சுகத்தில் எப்போ போய் புதன் நீச்சமாகிறாலோ சுகம் கெடும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. எப்பவுமே மனம்சு அப்படி அமைதியற்று போகிறது. அடுத்து உத்தராடம், சூரியன் தான் சுவாமி. அந்த சூரியன் உச்சம் பெற்றதுனால இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியே உச்சம் பெற்றார். அப்போ போராடி காரியத்தை ஜெயிச்சுடலாம். கடைசி நேரத்தில் காரியங்கள் கை நழுவி போகுதுன்னு நம்ம மனசு நினைக்கிறச்ச காரியங்கள் நடக்குது. பயப்பட வேண்டாம், எல்லாம் இறைவன் பார்த்துப்பார், பெருமாள் பார்த்துப்பார். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நாம் அமைதியாக, நாம் நிதானமாக, மற்றவா சொல்கிறத காதலை வாங்கி அப்படியே காலத்தை கொண்டு போகிறச்ச இந்த வாரம் போகிறதே தெரியாது. ஒன்பது கிரகத்தில் மூன்று கிரகத்தின் சுழற்சி தான் நன்னா இருக்கிறது. 100% 30% பூரணமான பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 7. ஓம் நமோ நாராயணாய. நாராயணாய். மகர ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வார ராசி பலன் 7 நாளும் எப்படி, 7 நாளும் என்ன செய்யும், மண்டே டு சண்டே. இந்த வார ராசி பலனை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். மகர ராசியை பொறுத்த அளவுக்கு 3 நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராடத்துக்கு சுவாமி சூரியன், அவ சுகத்துல போய் உச்சாம். அந்த உச்சம் பெற்ற சூரியன் இந்த குரு 12 மறைஞ்சதுனாலையும் 7.5 சனி நடக்கிறதுனாலையும் விபரீத ராஜயோகம். எடுத்தமாக அவுத்தமான இல்லாமல் ஒரு கம்பீரமாக இருக்கலாமா, அப்படி கம்பீரமாக நடந்து போகிறச்சே மற்றவளுக்கு ஒரு பயம் வருமா, பார்க்குறச்சே மற்றவ அப்படியே தாழ்ந்து போவாள். அது மாதிரி ஒரு கம்பீரமான தேஜஸ், தேச்சுவாதி யோக, அந்த தேஜஸ் யோகத்தை கொடுத்துட்றான் பகவான். ஒரு பார்க்கறதுக்கு ஒரு கம்பீரமான மனநிலை. அப்போ காரியங்கள் சித்தி ஆகிடுமே இந்த வாரம், பயப்பட வேண்டாம், நினைத்த காரியங்கள் நடக்கும் உத்திராட நட்சத்திரக்கார ஆளுக்கு. அடுத்து திருவோணம், சந்திரன் தான் சுவாமி. சந்திரன் அட்டமத்தில் மறைஞ்சிருந்தாலும் கூட நாளில் இருக்கக்கூடிய சூரியன் பல நன்மைகளை செய்கிறார். வெளியூராக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், அங்கே இருக்கிறவாளுக்கும் சரி, இங்கே இருக்கிறவாளுக்கும் சரி, வேலை நிமித்தமாக பிரச்சனைகள் இல்லாமல் பகவான் கொண்டு போகிறார். அது பெரிய பிளஸ். நமக்கு பொருளாதாரத்தை தடை செய்ய மாட்டார், பொருளாதாரம் கிடைச்சிடும், கவலைப்பட வேண்டாம். கடன்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி அமைதி கிடைக்கும், பயப்பட வேண்டாம். அடுத்து அவிட்டம், செவ்வாய் தான் சுவாமி. செவ்வாய் பலமாக பஞ்சமத்தில் இருந்தாலும் நாளில் இருக்கக்கூடிய சூரியன் தடுமாற்றமான மனநிலைகளை மாற்றுவார். ஒருத்தனை மட்டும் கோபமாக பேச வரான்னு வச்சுக்கோங்க, கோப வேஷமாக வரான்,
ஏதோ தத்து புத்துன்னு பேசுற, அவ கூட நிதானமாயிடுவாள். ஆத்துல நீண்ட நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோன்யமற்ற நிலைகள் இருந்தது ஒரு சில குடும்பங்கள், எல்லா குடும்பத்திலையுமா ஒருத்தர் ஒருத்தர் சண்டை அடிச்சுட்டு சண்டை போட்டு சச்சரவு அதெல்லாம் இந்த வாரம் நீங்க போயிடும். குழந்தைகள்லாம் நல்லா மகிழ்ச்சியா இருப்பான் அம்மா அப்பாவை பார்த்து. இப்படியாக இந்த வாரத்துடைய கிரகத்துடைய சுழற்சிகள், 9 கிரகத்தில் 7 கிரகத்தின் சுழற்சி நன்னா இருக்கிறதுனால 7.5 சனி இருக்கட்டும், ஒன்றும் பாதகம் இல்லை. 100%, 70% பூரணமான பலன்களை பகவான் தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் 3, 5, 7, 8. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. கும்பராசி அன்பர்கள் அத்துணை பேரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரம் எப்படி 7 நாளும் என்ன செய்யும்? மண்டே டு சண்டே கிரகத்துடைய சுழற்சி நாம பார்க்கணும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி. சரி, அவிட்ட நட்சத்திரக்காராளுக்கு செவ்வாய்தான சுவாமி, செவ்வாய் சுகத்தில் இருக்கார, கும்பராசிக்கு சூரியன் உச்சம் அடையலாம அடையப்படாத உச்சம் பெற்ற சூரியன், இங்கே சூரிய பகவான் உச்சம் பெற்று சனி பகவான் கேதுவோட சேர்ந்துட்டாள். இப்படி உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு இரு பக்கம் இடியா, இப்படியாக இந்த எதிர்முனை தாக்குதல் போல மனசு எப்போவுமே பதட்டமாக இருக்கிறது. இந்த வாரம் கவலைப்பட வேண்டாம், நான் பகவான் பார்த்துப்பார். என்ன பதட்டம் இருந்தாலும் அந்த பதட்டம் தணியறதுக்கு நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லணும், கவலைப்பட வேண்டாம். கார்த்தால 24 நிமிஷம் பகவானுடைய நாமத்தை சொல்லுது, பதட்டம் தணிஞ்சு போயிடும். இரவுல 16 நிமிஷம் மூச்சு பயிற்சி, பதட்டம் தணிஞ்சு போயிடும். கார்த்தால திரிகடுக்கு சூரணம், பகல் போஜனத்துக்கு பிறகு அஷ்டச்சூரணம், இரவுல திரிபாலா சூரணம். 3 வருஷம் சாப்பிட்டா 100 வருஷம் நல்லா இருக்கலாம். இந்த உணவே மருந்து, மருந்தே உணவு. இது கூட நம்ம சரீரத்தை நல்லா பலப்படுத்தும், பக்குவப்படுத்தும், நிதானத்தை தரும். அடுத்து சதயம் ராகுதான் சுவாமி. இந்த ராகு பகவான் 5 போய் நிற்கிறார் பஞ்சமத்தில். சூரியன் உச்சம் பெற்று அந்த சிறப்பையும் தெளிவையும் கொஞ்சம் பால் படுத்துறார். இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே வாரம் போகிறதே தெரியாது. விதிச்சாரம், யோகச்சாரம், அதிச்சாரம், பாவனச்சாரம், பவித்திரச்சாரம், நித்தியச்சாரம், இந்த சாரம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு எப்போவுமே மனசு ஆரோக்கியமாக இருக்காது. எப்படியோ இந்த வாரம் அப்படி இப்படி போய் சேர்ந்துடும், பயப்பட வேண்டாம். அடுத்து பூரட்டாதி. பூரட்டாதிக்கு குரு தான் சுவாமி. இந்த குரு பகவான் நமக்கு நல் நிலையில் இருக்கார். இருந்தாலும் இந்த சூரியன் உச்சம் பார்த்தையில் மேஷத்தில் எப்போவுமே அந்த செவ்வாய் வந்து சுகத்தில் போய் நிற்கப்படாது, சுகம் கெடுறது. சூரியன் உச்சமாயிட்டா செவ்வாய் சுகத்தில் நிற்கப்படாதான், எப்போவுமே அந்த மண்டையை பிடிச்சுட்டே உட்காந்துப்பான். ஒரு சிலருக்கு பார்த்தா ஏதோ எங்கேயோ பறி கொடுத்த மாதிரி ஒரு தடுமாற்றம், ஒரு சிலருக்கு பார்த்தா அப்படியே பேசிகிட்டு இருக்கிறச்சே பேச்சே வராது, அப்படியே நிதானிச்சுட்டே இருப்பார். என்ன சொல்ல வந்தோம், என்ன சொல்ல வந்தோம், நிதானிப்பான். இப்படி அந்த வாரம் போயிடும். எல்லாருக்குமா? ஒரு சிலருக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகளில் நாம தான் தெளிவாக இருக்கணும். இந்த வாரம் போகிறதே தெரியாது. 9 கிரகத்தில் 2 கிரகத்தின் சுழற்சி மட்டும்தான் நமக்கு சாதகம். 100%, 29% நற்பலன்களை பகவான் தர்றார்.
உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 8, 9. ஓம் நமோ நாராயணாய. மீனராசி அன்பர்கள் அத்துணை பேரையும் வணங்குகிறேன். இந்த வார ராசி பலன், 7 நாளும் எப்படி, 7 நாளும் என்ன செய்யும், மண்டே டு சண்டே. இப்போ மீனராசியை பொறுத்தளவுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. கோணராசி, தனுசு கோணம், மிதுனம் கோணம், கன்னி கோணம், இப்போ 4 கோணங்கள் இருக்கு இல்லையா. அப்படியாக ஜென்மத்திலேயே புதன் பகவான் நீச்சம், வாக்கில் சூரியன். இப்படியாக நம்ம பார்க்குறோம், போராட்டாதி குரு தான் சுவாமி. அவள் கேந்திரத்தில் போய் சனி பகவானையும் குரு பகவானையும் சுபத்துவராக்கிட்டு நிற்கிறான். இப்படி நம்ம பார்க்குறச்ச வாக்கில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாக இருக்காள். நம்ம வேகமாக பேசுனா மற்றவாளுக்கு இன்னும் கோபம் வரும், அதுக்கு நம்ம சாந்தமாக போயிட்டா அவள் கோபப்பட மாட்டான். இப்படியாக இந்த கிரகத்துடைய சுழற்சி சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால இந்த வாரம் நாம் எதிலும் சற்று நிதானமாக இருக்கணும். அடுத்து உத்திரட்டாதி சூரியன் தான் சுவாமி, உத்திரட்டாதி சனி பகவான் தான் சுவாமி. இங்கே சூரியன் வாக்கிலேயே நிற்கிறா. வாக்கில் சூரியன் நின்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு இருக்கிற அமைதியும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதும் அப்படி கலந்து நிற்குமா. பயப்படக்கூடாது, எதுவாக இருந்தாலும் பகவான் பார்த்துப்பா. ஒரு வீட்டுக்காரம்மா ஒரு வார்த்தைகளை கொஞ்சம் ஓங்கி சொன்னால் கூட நாம் கொஞ்சம் நிதானமாக பொறுத்து போகணும். இந்த வாரம் காரில் வேகமாக போகிறோம், வேகமாக ஒருத்தர் வரார், அவருடைய உரசின்டே போகிறார், என்ன செய்கிறது, சரின்னு சகிப்புத்தன்மையோடு விட்டுருணும். பகவான் இருக்கார் இல்லை, எம்பெருமான் பார்த்துப்பார். உரசுற மாதிரி போனால் நம்ம ஒதுங்கி போயிடணும். இல்லை, அந்த கிரகத்துடைய சுழற்சி நிதானமாக இருக்கணும் இந்த வாரம். அடுத்து ரேவதி, புதன் தான் சுவாமி, புதன் நீச்சகதியில் இருக்கா. அது மட்டுமல்லாது செவ்வாய் பலமாக நிற்கிறா, அது ஒரு புறம். ராகு சுகத்தில் இருக்கா, கேந்திரங்களில் கேது சுகத்தில் இருக்கா, தெளிவு இருக்குது ஆனால் தெளிவு இல்லை, காரியங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, கை கூடலை, ஒரு இடத்துக்கு ஓடி போய் பொருளாதாரத்தை கேட்க போகிறோம், ஒன்றும் கிடைக்கல, இப்படி ஒரு நிதானமற்ற நிலை இந்த வாரம் போகிறதே தெரியாது. 9 கிரகத்தில் மீனராசியை பொறுத்தளவுக்கு 3 கிரகத்தின் சுழற்சி தான் நமக்கு ஓரளவுக்கு சாதகம். 100% 45% ஓரளவுக்கு பலாபலன்களை பகவான் தர்றார். 100% 45% மட்டுமே மீனராசிக்காராளுக்கு நன்மை நடக்கிறது, நடக்க போகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 3, 4, 5, 7. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறச்ச ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதிக்கு வாங்கோ. எம்பெருமான் உங்களுக்கு பூரண பரிபூரண சம்பூரண அனுகிரகத்தை செய்வார். திருவேணி சங்கமத்திலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அதை எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்து அந்த திருமஞ்சன தீர்த்தத்தில் 1008 மகா மூடிகைகளையும் சேர்த்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உங்களை சிரஸில் சாதிக்கிறோம். இந்த பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார், தீராத வியாதியை எம்பெருமான் தீர்த்து வைப்பார், உங்களுக்கு பல பிரச்சனைகளையும் இறைவன் தீர்ப்பார். ஆனால் நம்ம பக்தியாக தான் இருக்கணும், பக்தியாக இருக்கிறச்ச பல பல சிக்கல் இடையூறுகள்லாம் தீரும். அதனால் அவசியம் தாங்கள் குடும்ப சமேதமாக ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதிக்கு வர வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை. அது மட்டுமல்லாது சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆங்கிலத்தில் 14/4/2019 அந்த அனலி நாள் பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை
கடக லக்கணத்தில் 2 மணி அளவில் பகவான் பஞ்ச கல்யாணியில் பிரவேசம், சித்திர மாதம் பிறக்கிறது. அடியேன், சித்திரை என்ன செய்யும்? தமிழ் புத்தாண்டு வருஷ பலாபலன்களை அடியேன் சாதிச்சிருக்கேன். உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டில் பல பல நன்மைகள் கிடைக்க வேண்டுமாய். தமிழ் புத்தாண்டில் மனம் ஆகாதவாளுக்கு மனமாக வேண்டும், குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நன்மை தர வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு, லோகத்தில் அத்துணை பேருக்கும் சகல விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொண்டு அமர்கிறேன். ஓம் நமோ நாராயணாய.